Sou meu diamante, sou uma lágrima. Deus, não sou. Super. மூணு லட்சம் ஆண்டுகளுக்கு பிறகு பொருளும் ஆற்றலும் ஒன்றிணைந்து கண்ணுக்கு புலப்படாத சிக்கலான கட்டமைப்பு ஒன்றை உருவாக்குகிறது. நாம் அதை அணுக்கள் என்று அழைக்கிறோம். பாருங்க, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்குறீங்கன்னா, மரம் வந்து கல்லாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்து 40-50 கோடிக்கு முன்னாடியே, ஆண்டுகளுக்கு முன்னாடியேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மரம் கல்லாக இருக்கிறது, அதை ஃபுல்லாக அதை வந்து பாதுகாத்து செக்யூர் பண்ணி இது ஒரு ஆச்சரியமூட்டும் வியப்பூட்டும் பகுதியாக வந்து வச்சுருக்குறாங்க. இது எல்லாருமே வந்து பார்த்துட்டு போவாங்க. வந்து சாத்தனூர்னு சொல்லிட்டு மியூசியம், சாத்தனூர் டேம்னு சொல்லிட்டு எங்கள் ஏரியா பக்கத்தில் இருக்குது. ஸோ அதுதான் இப்போ வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. வந்து ஸோ அந்த மரமானது ஃபுல்லாக அப்படியே வந்து ஃபுல்லாக கல்லாகவே ஆயிருக்குதுங்களாம் பாருங்களேன். ஸோ இது வந்து கல் கிடையாது, மரம் வந்து கல்லாக இருக்குது. ஆச்சரியமாக இருந்தது. எல்லாருமே வந்து இது வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு வந்து போவாங்க. டுடே என்ன வீடியோனா மியூசியம். ஸோ இது சாத்தனூரில் இருக்குது, அதை தான் இப்போ அன்றைக்கி பார்க்க போகிறோம். இது ஒரு ட்ரீ, ஒரு மரம். ஒரு மரத்தை வந்து அப்படியே ஷோகேஸ் பண்ணி அதை பக்கத்தில் அப்படியே சுற்றியும் ஒரு பில்டிங் வந்து கட்டியிருக்கிறாங்க. ஸோ அதை தான் அன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஸோ அது நல்லா அழகாக இருக்குதுங்க. வந்து இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து அங்கேயே போகிறேன். அன்ன வரைக்கும் நான் போனதே இல்லை, கேள்விப்பட்டிருக்கிறேன். ஊருக்கு பக்கம்தான். ஸோ இருந்தாலும் நான் போனதில்லை. ஸோ ஒரு இன்டர்வியூ போனால், இன்டர்வியூ போயிட்டு சரி அப்படியே ஒரு பக்கத்தில் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க, அப்படியே போயிட்டு வருவோமே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தேன். ஸோ நல்லா இருந்தது, அதை உங்களுக்கும் அப்படியே காமிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்டுக்கிட்டு இருக்கிறேன். இந்த ஃபுல்லு நத்தை, அந்த அதோடைய ஓடு, இதெல்லாம் அதோடைய உறுப்பு சம்திங் எல்லாமே அது கல்லால் அப்படி ஸ்டோனால் அப்படி வந்து இருக்குதுங்க. ஸோ அது வந்து பார்த்தேன். பார்த்த உடனே எனக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமாயிடுச்சு. இன்ன வரைக்கும் நான் எங்கேயுமே மியூசியம் சம்திங் எங்கேயும் நான் பார்த்ததில்லை. சின்ன வயசுலேயும் சரி, எங்கேயும் எக்ஸிபிஷன்லாம் போயிருக்கிறேன், மியூசியம்லாம் போயிருக்கிறேன். ஸோ சம்திங் அங்கெல்லாம் நான் பார்க்கல. இது புதுசாக இருந்தது, புதுவிதமாக இருந்தது, நல்லாவும் இருந்தது, சூப்பராக இருந்தது. ஸோ பார்க்கலாம், வாங்க அங்கே பாருங்கள். இது நத்த ஷேப்லேயே இந்த ஸ்டோனு, கல்லுங்க, ஒரிஜினல் கல். இது எப்படி அவங்க செஞ்சு வச்சுருப்பாங்களா, ஸோ ஆல்ரெடி எப்படி இருந்ததா என்னன்னு தெரில. ஆனால் அதை ஒரு ஷோகேஸ் மாரி காமிச்சு அதுக்கு ஃபுல்லாக மிரர் வச்சு நல்லா செஞ்சு வச்சுருக்குறாங்க. வந்து அடைச்சி வச்சுருக்குறாங்க. மிரர் உள்ளுக்கு தான் இருக்குது இந்த ஸ்டோன்ஸ் எல்லாருமே. எல்லா ஸ்டோனுமே மிரர் உள்ளுக்கு தான் இருக்குது. ஸோ அதை ஒன்று ஒன்றா வியூ பண்ணுறேன் பாருங்களாம். ஸோ ஒவ்வொரு ஸ்டோன்லேயும் ஒவ்வொரு ஓடு போட்டு ஓடு போட்டு வந்துட்டு எழுதி அது மேலே வந்துட்டு ஒட்டி வச்சுருக்குறாங்க. இது மாதிரி நான் எங்கேயுமே நம்ம பார்த்ததில்லை. ஒரு ஸ்டோனை வந்து பத்திரப்படுத்தி ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ளே போட்டு அதை அது மேலே ஒரு அந்த ஸ்டோனோட நேம் வந்து எழுதி வச்சு ஒட்டி நான் எங்கேயுமே நான் பார்க்கவே கிடையாது. இதுதான் நான் ஃபஸ்ட்டு டைம் வந்து பார்க்குறது. ஸோ அதனால் நான் பெற்ற இன்பம் பெருகை உயவும் மாரி நான் யாம். ஸோ அதனால் வந்து நீங்களும் பாருங்கள், ஓகேங்களா? சின்ன சின்ன ஸ்டோன்ஸாக இருக்குது. வந்து
இது எல்லாமே அந்த நத்தை ஷேப் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதே ஷேப்பில் தான், அதேமாரி தான் இருக்குது பாருங்கள். அது அப்புறம் இந்த சங்கு டைப்பில் இருக்கும் பாருங்கள். ஸோ அதெல்லாம் ஸ்டோனு சின்ன இந்த சின்னப்போ சைஸ் இருக்குது. அந்த சின்ன சைஸில் அப்படியே சங்கு மாதிரி இருக்குது பாருங்களா அந்த கல். இது எப்படி ரெடி பண்ணாங்கன்னு தெரியல, இது எப்படி கிடச்சிதுன்னு தெரியல. அதை கொண்டு வந்து அப்படியே வச்சுருக்குறாங்க வந்து. ரொம்ப வந்து அழகாக இருந்தது, பியூட்டிஃபுல், ஒண்டர்ஃபுல். ஸோ என்ன வேர்ட்ஸ் வேணாலும் நம்ம வந்துட்டு சொல்லலாம், அவ்வளோக்கு அழகாக இருக்குது பாருங்களேன். பாருங்கள் இது பெருசு நத்தை. ஸோ இதெல்லாம் எப்படி தான் செஞ்சாங்க, செஞ்சாங்களா இல்லை எங்கேயோ கிடச்சதை கொண்டாந்து வச்சுருக்காங்களான்னு சம்திங் தெரியல. அங்கே யாரும் இல்லவும் இல்லை கேட்டு விசாரிக்கிறதுக்கும். ஸோ நல்லா இருந்தது வந்து. இந்த ஸ்டோன்ஸ் ஒவ்வொன்றும் வெரைட்டி வெரைட்டியாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது.